ஹலேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் வெற்றி பெறவர்களாக இருக்கணும். அதில் ஜெயம் குழுவாய் இருக்க வேண்டும். நாம் முற்றிலும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹலேலூயா, ஆமென். எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகளாய் இருக்க வேண்டும். சோதரம் சோர்ந்து போகிறவர்கள் சோதரம் அவர்கள் அவ சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆண்டவருக்குள்ள இந்த சந்தோஷத்தை எப்போதும் வைத்துக்கணும். மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் எழுதியிருக்கிறது. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அல்லேலூயா. சந்தோஷமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய சரீரத்திலே நல்ல சுகம் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். அல்லே நல்ல ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகுமா சோதரம். அதனாலே சந்தோஷமாக இருக்கிற மனுஷனுடைய சோதரம் ஆயுசு நாட்களும் பெருகும். ஆயுசு நாட்கள் ரொம்ப இருக்கணும் தேவையில்லை. அல்லேலூயா. அதாவது அவர் நியமித்த வருஷம் நான் எதிர்பார்க்க அப்படின்னு கேட்டால் 70 பலத்தின் மீதியால் 80 வருஷமாவது வாழ்ந்தால் ஒரு நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு பூர்ண வாழ்க்கை என்று நமக்கு தெரியுது. சில 90-100 இருப்பாங்க சோதரம். 90-100 இருந்து அநேக கஷ்டங்கள் வேதனைகளை அனுபவிப்பார்கள் சோதரம். அதனுடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே எழுதியிருக்கிறது. 70 மேலே ஆமேன். இந்த மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே என்று சொல்லப்பட்டுகிறது. ஹலேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். நியமித்திருக்கிற அந்த பாதையிலே நாம் மகிழ்ச்சியோடு ஓட வேண்டும். சூரியன் தனக்கு நியமித்திருக்கிற பாதையிலே ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹலேலூயா. ஆமேன். ஆண்டவர் பிள்ளைகளாகிய நம்மை ஆமேன். சூரியன் அல்லேலூயா. ஆண்டவர் சூரியனை போல் நம்மை மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து ஆமேன் சூரியனை போல் இருக்கிறாராம். அல்லேலூயா. நாம் அவரை போல அவருடைய மகிமை அடைந்து அந்த சாயலாகத்தான மைமையின்மை மகிமை அடைந்து மருவமாகி ஆமேன் சூரியனை போல இருப்போம். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசி சூரியனை போல் இருக்கிறது. நாமும் சூரியனை போல ஆமேன் பிரகாசமாய் ஒளிமயமாய் இருக்கத்தக்கதான ஒரு மகிமையை ஒரு தேஜஸை இழந்து ஏதேனில் இழந்து போன அந்த தேஜஸை விட மேலான தேஜஸ் இயேசு கிறிஸ்து உயிர்த்திலிருந்து அடைந்த அந்த தேஜஸை அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதெல்லாவற்றை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். இதிலே சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமேன். அந்த அவசியத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அவசியத்தை தேவனுடைய பிள்ளையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்காக நாம் பிழைத்திருந்து அவரை பூமியிலே மயமப்படுத்த வேண்டும். நம்முடைய வசன தியானத்துக்காக கடந்து போக போகிறோம். நம்முடைய சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். சோதரம். அந்தபடி ரோமர் 8:15 திரும்பவும் பயப்படுத்துறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. அந்த ரோம சபையின் மக்களுக்கு இதை நிருபத்தை எழுதுகிறார். நீங்கள் எல்லாரும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எபேசு சபையின் மக்களுக்காக பவுல் கேட்கிறார். அப்போஸ்தலர் 19 நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? 3 அப்போ வேண்டாம் வாசிக்க வேண்டாம், தெரிந்த வசனம். அல்லேலூயா. 19:3 நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கிறேன். சோதர் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்ய வேண்டிய கிரியை நியமித்த கிரியைகளெல்லாம் அவர் செய்து முடித்து அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்றும் இனி முடிக்க போயிருக்கிற உன்னதமான தேவனை கூப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பூமியிலே நமக்கு ஒரே பெரிய ஒரு ரட்சிப்பை உண்டாக்கினார். ஹலேலூயா. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றவளாக இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவீங்க என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஹலேலூயா. ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிறார். ஹலேலூயா. ஆமேன். நம்முடைய பாவத்தின் தண்டனையாகிய ஆமே மரணத்தினின்று 2 மரணமாகிய அக்னிங்கிற கடலிலிருந்து நாம் தப்பிக்கொள்வதற்காய் நமக்கு ஆத்தும மீட்பை கொடுத்து நரகாக்கினை நம்மை மீட்டு ரட்சித்து
அவருடைய பிள்ளையாக்கி கொண்டார். ஹலிலூயா, ஆமேன். நாம் இப்பொழுது ஆண்டோட பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? சோத்திரம். நாம் பயப்படக்கூடிய ஒரு நிலைமையை மாற்றி, மனுஷனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது, அல்ல மரண பயம், அல்லேலூயா, வருங்காலத்தை குறித்த ஒரு பயம் மனுஷனுக்குள்ளே இருக்க, அந்த பயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், புத்திர அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுயாரின் ஆவியை பெற்றீர்கள். எப்போது அந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே இருந்தால், நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணி கொண்டே இருப்பாராம். அப்பா பிதாவென்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எல்லாரும் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆமாம், பிள்ளைகள் கூட, சின்ன பிள்ளைகள் கூட உங்களுடைய ஜபத்தில், பிள்ளை கவனிங்க, பிள்ளைகளுக்காக சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் இயேசப்பா உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தரணும், பரிசுத்த ஆவி எனக்கு தரணும். ஆமாம், தமிழத்தில் கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் இல்லை. அதாவது ஒரு பிள்ளை பெற்றாடுதலே, ஆமேன், மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, பொல்லாதவளாகி நீங்கள் கூட உங்கள் பிள்ளைகள் நல்ல வீடை கொடுக்க அறிந்திருக்கும் போது, தம்பிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹலேலூயா. அந்த ஆவியானவர் சொல்லும்போது வாக்கு தத்தத்தின் ஆவியானவர், ஹலேலூயா, வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். இச்சையினால் உலகத்துடன் கேட்டுக்கு நம்மை தப்பு வைத்து திவ்ய சுபாவத்துக்கு பங்களோல் ஆகும் பொருட்டு மகா மேன்மை அருமையான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தம் பரிசுத்த ஆவியானவர்தான். வாக்கு தத்தம் நிறைவேற நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவர் இயேசு சொன்னார், வாக்கு தத்தம் நிறைவேறவுக்க நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் அங்கே தானே காத்திருந்து அந்த வாக்குத்தத்தமாக வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. போன வாரத்தில் நம்ம கவனித்தோம், ஆமேன், ஊழியம் செய்கிறதற்கு, ஆமேன், ஊழியக்கார் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றித்தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவருக்கு எல்லாரும் சோதனை கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆமேன். இஸ்ரவேல் புத்திர நீங்கள் எல்லாரும் ஊழியக்காரர், ஊழியக்காரரே என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஊழியம் செய்தவர்களும் செய்யாத வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். எல்லாரும் ஊழியம் செய்யும்படியத்தான் ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை தந்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திராய் நீங்கள் எல்லாரும் ஊழியக்காரர் தான், ஊழியம் செய்ய வேண்டும். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நான் எங்கே இருக்கேன், ஊழியக்காரன் அங்கே இருப்பான், இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருக்கு ஊழியம் செய்தவனுக்கு இருப்பான் இயேசு சொன்னார். அல்லே, ஊழியம் செய்கிறதுக்கு என்ன செய்யணுமா? அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சோதரம், ஆமேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் என்னை பின்பற்ற கடவன். இயேசுவை ஃபாலோ பண்ணி இயேசு, ஆமே, பிதாவிடத்திலிருந்து பரிசுத்தாவியை பெற்றிருந்தார். அல்லேலூயா. பரிசுத்தாவியை இயேசுக்கு அளவில்லாமல் பிதாவாய் தேவன் கொடுத்திருந்தார். அந்த பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, உலகத்தில் போகும்போது சொன்னவர்களை திக்கற்றவளாய் விடமாட்டேன், உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியை வேறொரு தேற்றவாளனை அனுப்பி தருவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார்னு சொல்லப்படுபடியே அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள், அவன் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான், கிறிஸ்துவன் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அல்லேலூயா. அந்த ஆவியானவரை பெற்று தேவனுடைய பிள்ளைகள் ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது எப்போது நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுவார். அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிட நாம் பிள்ளைகள். அடுத்த வசனத்தை படிக்கிறோம், ரோமர் 8:16 படிக்கும் போது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நமக்கு சாட்சி கொடுக்கிறார். இப்போ நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது தான் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். அந்த பரிசுத்தாவிக்கு பேர் புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று பெயர். அல்லேலூயா. அது அப்பா பிதாவை நம்மை கூப்பிட பண்ணுகிறவர். ஆமேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று, ஆமேன், ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடு. நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, பரிசுத்த ஆவி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். ஆண்டவர் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்க ஆவியோடு கூட இருந்து சாட்சி கொடுக்கிறார்.
ஹலேலூயா. என்ன சாட்சி கொடுக்கிறார்? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறார். ஹலேலூயா. நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஹலேலூயா. நாம் எல்லாரும் தெய்வத்தினுடைய பிள்ளைகளாய் மாறும்படியான பாக்கியம் கிடைத்திருக்கு. நான் அழைக்கி அழைக்கி சொல்லுகிற வார்த்தை தான் அமையன் சோதனை. உலகத்தில் எல்லா ஜனங்களோட சிருஷ்டிகள் ஹலேலூயா நம்மையோ பிள்ளைகளாக்கி கொண்டார். 1 யோவான் 3:1 சொல்லப்படுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுவதனாலே தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதென்று பாருங்கள். நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே எவ்வளவோ சந்தோஷப்படலாம். பிள்ளைகளை பற்றி எழுதியிருக்கிறது, அதே ரோமர் 8:17 எழுதியிருக்கிறது. ஹலேலூயா. நாம் ஆமே பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துக்குடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு பாடுபட்டால் அப்படி ஆகும். ஹலேலூயா. ஆமே என் பிள்ளைகள் என்கிற நிலைமைக்கு வருகிறோம். 2வது சுதந்திரராய் மாறுகிறோம். ஹலேலூயா. தேவனுடைய சுதந்திரர் பிதாவாகி தேவனிடத்திலிருந்து சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்கிற தேவனுடைய சுதந்திரராகவும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராகவும் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலிருந்து சுதந்திரித்த எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்கிற கிறிஸ்துக்கு உடன் சுதந்திர வழியாக இருக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டார். பிள்ளைகள் சுதந்திரர். ஹலேலூயா. நாம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கலாம். நாம் இன்னும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ளாத பட்சத்தில் ஹலேலூயா நாம் நிர்பாக்கியம் உள்ள ஜனங்கள். எல்லாம் ஒன்றென்றாக என்னென்ன ஆசீர்வாதங்களை இன்னும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவில்லையோ அதெல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். கொலோசியர் 3:12 எழுதியிருக்கிறது, இந்த பின்ப கீழ்ப்பகுதியில் எழுதியிருக்கிறது, தேவ சமாதானம் உங்களை ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த கடைசி அது 12 கொலோசியர் 3:15 படிங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள். ஹலேலூயா. தேவ சமாதானம் எப்போது நம்முடைய உள்ளத்திலே ஆளுகை செய்து கொண்டே இருக்கணும். இதற்கென்று ஒரே சரீரமாய் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரே சரீரம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவோடு கூட நம் ஒரே சரீரமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெற நாம் எல்லாரும் ஒரே சரீரமாய் மாற்றப்படுகிறோம். ஹலேலூயா. ஆனபடினால் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரே சரீரமாக இருக்கும்படிக்கு, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கும்படிக்கு நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்மை ஒரே சரீரமாக்கி இருக்கிறார். நமக்கு கிடைத்திருக்கிற அந்த சிராக்கியங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை நினைத்து கொள்ள வேண்டும். ஹலேலூயா. அதற்கு பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சகலமான வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்திற்கும் நாம் பாத்திரராய் காணப்பட வேண்டும். ஹலேலூயா. அப்போ எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற மக்களும் சுதந்திரிக்கணும். ஆண்டவர் என்ன என்னென்ன காரியங்களெல்லாம் சுதந்திரிக்க வேண்டிய இருக்கிறது? ஒரு தகப்பன் ஏராளமான சொத்துக்களை மகனுக்காக வைத்து போனார். சோதரன் அந்த மகன் குறிப்பிட்ட நேரத்தில் அதை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதை சுதந்திரித்து கொள்ளணும். சோதரன் சின்ன பையனாக இருக்கும்போது அங்கே வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரன் கூட சின்ன பிராயத்தில் இருக்கிற பிள்ளைகளை அவர்களே மேற்கொள்வார்கள், அவர்களே ஆளுகை செய்வார்கள். அதுக்கு பிறகு இவன் சுதந்திரவாளி, சுதந்திரவாளியானு குறிப்பிட்ட வயது வருகிறது. அந்த சுதந்திரவாளி அவனுக்கு இருக்கிற உரிமைகள் எல்லாவற்றையும் அவன் சுதந்திரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் நம்முடைய தேசத்தில் அம்பானி அதானி போன்ற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. சோதரன் அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். அவனுக்கு பிள்ளை அதெல்லாம் சுதந்திரிக்கிறவனாக இருக்கணும். அதுக்குத்தக்க திறமை, அதுக்குரிய கிருபை, அதுக்குரிய எல்லாம் அவன் பெற்றுக்கொள்ளணும். அவன் சோதர எல்லாவற்றையும் அவன் இப்போ குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த தகப்பன் மறித்து போவான். அந்த பிள்ளைகள் அதெல்லாத்தையும் சுதந்திரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. உலகத்திலே நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்கு இயேசுவுடைய கிரியைகளை செய்து முடிச்சுட்டு அவர் இப்போ சோதரம் பிதாவுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்துருக்கிறார். நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசி கொண்டும் இருக்கிறார். அவர் அங்கே இருக்கிறார். அவர் நம்ம பார்த்து சொல்லுகிறாரு, சோதரம் நீ எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளணும். ஜெயங்குளூர் எவனோ வெளிப்படுத்த விஷயம் படிக்கிறோம், சபைகளுக்கு சொல்லும்போது எழுதியிருக்கிறது ஜெயங்குளூர் எவனோ அவன் எல்லாவற்றையும்
சௌந்தரித்துக் கொள்ளுவான். ஹலேலூயா. ஜெயம் கொண்டு எல்லாவற்றையும் சௌந்தரிக்கணும். சோதரம், அந்த சௌந்தரிக்கக்கூடிய திறமை அவனுக்குள்ளே இருக்கணும், சௌந்தரிக்கக்கூடிய கிருபை அவனுக்குள்ளே இருக்கணும், சௌந்தரிக்க அவன் பாத்திரமாக இருக்கணும். ஹலேலூயா. அவன் பெரிய எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவன் வைத்திருக்கிறான். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், எவ்வளவோ காரியங்களை வைத்திருப்பான். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவோ பெரிய ஐஸ்வர்யவானாயிருக்கிறார், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதை எல்லாவற்றையும் நாம் சுதந்திரிக்க வேண்டும். அது சோதரம் சுதந்திரிக்கக்கூடிய திறமையும் கிருபையும் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். அந்த சுதந்திரித்தது எல்லாவற்றையும் அவன் ஆளுகை செய்யணும். ஹலேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் சிஷித்து விட்டு சொன்னார், சோதரம் நீங்கள் என்ன செய்ய, பழகி பெருகி பூமியை நிரப்புங்க, இவளை கீழ்ப்படுத்தி என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்ல பொறுப்பை கொடுத்தார். எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ள வேண்டும், எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக்க வேண்டும். ஹலேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. ஹலேலூயா. ஆனால் கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்பட்டிருக்க மாட்டார். எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி கொள்ள வேண்டும். சோத்திரம், சாத்தானை கீழ்ப்படுத்தணும், உலகத்தை கீழ்ப்படுத்தணும், பாவத்தை கீழ்ப்படுத்தணும். ஹலேலூயா. நம்முடைய சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் பவுல் சொல்லும்போது. ஆமேன். ஒன்று குறைந்த 9வது அதிகாரத்தில் கடைசி வசனத்திலே பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனை போகாதபடிக்கு என்னை அடக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஹலேலூயா. உலகத்தை அடக்கி கீழ்ப்படுத்தக்கூடிய தேவ பலனை, பரிசுத்தாவின் பலனை தேவனுடைய பிள்ளையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வந்தால் நாங்கள் பலனடைவோம். ஹலேலூயா. ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அந்த பலனை பெற்று எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தணும், எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கணும், சுதந்திரராக இருக்கணும். ஆமென். தேவனுடைய சுதந்திரன் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக இருக்கிறோம். பிறகு அவரோடு கூட இயேசுவோடு கூட மகிமைப்பட போகிறோம். இயேசுவோடு மகிமைப்படும்படிக்கு என்ன செய்யணுமாம், அவரோடு சேர்ந்து பாடுபடணும். ஒருவன் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வேண்டுமானால் அவன் பாடுபடணும். பாடுபடாமல் சுதந்திரிக்க முடியாது. ஒரு பெரிய நான் சொன்னேன், சோதனை உலக பிரகாரமான ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அவன் ஏராளமான சொத்துக்கள் பல இடங்கள் அங்கங்கே இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரு மகன் சுதந்திரிக்க வேண்டுமானால் அதற்கு தக்கதான திறமை அவனுக்குள்ளே இருக்கணும், அதுக்குரிய கிருபை அவனுக்குள்ளே இருக்கணும். அதற்காக அவன் தயார்படணும். அலையிலோய் அடுத்த பொறுப்பை அவன் செய்கிற தன்னை செய்ய தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அவன் சுதந்திரவாளி. ஆமேன். அவன் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரன். கிறிஸ்து என்னெல்லாம் எது எதை எல்லாவற்றையும் பிதாவுனது சுதந்திரித்து கொண்டாரோ எல்லாவற்றையும் அவன் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அலையிலோயா. எல்லாவற்றையும் அவன் சுதந்திரித்து கொள்ளணும். அவன் சுதந்திரித்து கொள்ளாத பட்சத்தில் சோதரம் என்ன இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. பெரிய செல்வ ஐஸ்வர்ய செல்வந்தனுடைய மகன், பெரிய ஐஸ்வர்யனுடைய மகன் ஆனாலும் அவன் அதை அவனுடைய மகனாக இருந்தாலும் அதை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய திறமை அவனுக்குள்ளே இல்லாவிட்டால், அதை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்குள்ளே இல்லாவிட்டால், அல்லேலூயா, அவன் சுதந்திரித்துக் கொள்ளாத பட்சத்திலே அவன் நிர்பாக்கியமான மனுஷன். ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிற அவருக்கு பிள்ளைகளாகி நாம் அவர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக நித்திய ஜீவனையும் சுதந்திரிக்க வேண்டும். எல்லாம் கத்திர சோதனம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹலேலூயா, ஹலேலூயா, ஆமென். யாத்ரா புத்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனம். என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீரானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது, அவருடைய சொந்த சம்பத்து. அல்லேலூயா. ஒரு குடும்பத்திலே சொத்து என்று சொன்னால் பிள்ளைகள் தான். அல்லேலூயா. எனக்கு எவ்வளோ வசதி இருக்கிறது, எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் எனக்கு பிள்ளைகள் என்று சொன்னால் சொத்துடைய சம்பத்தை சுதந்திரிக்க போகிறது யார்? அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கைகளை கை கொள்வீர்கள் ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். அவளுக்கு சொந்த சம்பத்து, நம்ம தான் சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எஸ்ஐ 53 வாத்த எழுதி இருக்கிறதுல ஆண்டவர்
அவருடைய அந்த பாடுகளுக்கு கிடைத்த பலனாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவோ பாடுபட்டார், எவ்வளவோ வேதனைப்பட்டார். அல்லது அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். நம்ம எல்லாரும் தான் அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலன். அல்லேலூயா. நான் அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஆத்தும வருத்தத்தின் பலனாய் மீட்கப்பட்டவன். ஆத்தும வருத்தத்தின் பலன் என்று சொன்னால் அல்லேலூயா, அவர் எவ்வளவு உலகத்திலே மனுக்குலத்தை மீட்டு ரட்சிப்பதற்காய் ஆம் எத்தனை பாடுகளை பட்டார். அவர் நம்முடைய எல்லாருடைய சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்ததிற்கு தேவாட்டுக்குட்டியாய் சர்வலோகத்தின் பாவம் அவர் மீது சுமத்தப்பட்டது. அதற்குரிய தண்டனை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எவ்வளோ பயங்கரமாய் நொறுக்கப்பட்டார், எவ்வளோ பயங்கரமாய் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆமேன். அவருடைய இரத்தம் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. அல்லேலூயா. அவருடைய எலும்புகள் எல்லாம் ஆமேன், அவருடைய எலும்புகள் நொறுக்கப்பட்டது. அதே எலும்புகள் அல்ல, அவருடைய மாம் சரீரம் நொறுக்கப்பட்டது. ஆமேன். அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தை அவர் காயப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. எவ்வளவு பாடுபட்டார். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணுமா? அல்லையா. அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகணும். அல்லேலூயா. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து அவரோடு கூட ஆமேன் பாடுகளை சகிக்க வேண்டிய இருக்கிறது. இயேசு நமக்காய் எவ்வளவோ பாடுபட்டு தான் அந்த ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிறார். நம்மை அவருடைய பிள்ளைகள் ஆக்கி அல்லேலூயா நமக்கு நித்திய பேரின்பத்தை கொடுப்பதற்கு ஆமேன் அவர் பட்ட பாடுகள் எத்தனை அதிகம். அல்லேலூயா. நம்ம பாடு இந்த பாடுகள் எந்த வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இத்த எவ்வளவு பாடுபட்டார் என்பதை நாம் நினைகூறணும். அந்த பாடுகளுக்கு கிடைத்த பலன்தான் நாம். அல்லேலூயா. அந்த வசனத்தை என்ன வாசித்தோம்? அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலன். அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி ஆவார். நம்மெல்லாரும் ரட்சிக்கப்பட்டு நம்மெல்லாரும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு பூர்ண ரட்சிப்பை பெற்று நித்திய ரட்சிப்பை பெற்று ஆண்டவரோடு நாம் ஆமேன் நித்திய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவார். இவர்கள் எல்லாரும் என் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி ஆவார், அவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. ஆமே. நான் அப்படி நாளே தேவனுடைய ஆண்டுடைய வார்த்தைகளை உள்ளபடியே கேட்டு அல்லேலூயா ஆமே நீங் உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவில் ஆனால் சகல ஜனங்களில் நீங்களே என் சொந்த சம்பத்தை. அவருடைய சொந்த சம்பத்து நாம. அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கிற சுதந்திரவாளிகள் எல்லாம் கத்தரை சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இந்த அதில் 33 பன்னெண்டாம் வசனம். கர்த்தரை தமக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதி, தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதி. நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். கர்த்தரே தேவன் அறியுங்கள். யாராவது ஒரு விசுவாசி ஒரு தேவனுடைய பிள்ளை கடவுள் கடவுள் வார்த்தையை உச்சரித்தால் சோதரம் அந்த வேத வசனத்திற்கு புறம்பானது. வேத வசனம் நமக்கு பரிசுத்த ஆவியானது கொண்டு மொழிபெயர்க்கப்பட்ட இந்த வசனம். அல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியை விட பரிசுத்த தேவ மனுஷனுடைய மொழிபெயர்ப்பாக. இது அவர் 40 வெவ்வேறு இடங்களிலே உட்கார்ந்து அல்லேலூயா உபவாசம் 40 தொடர்ந்து உபவாசம் பண்ணி அவர் ஒவ்வொருவருக்கும் வெளிப்பட்ட வசனங்களை வெவ்வேறு இடத்திலிருந்து அவர்கள் கண்டுபிடித்து கோர்த்து எழுதப்பட்ட 66 புத்தகங்கள் தான் இந்த வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. அதில் ஜேம்ஸ் வெர்சன் என்று சொல்கிற அதை நம்ம பின்பற்றுகிறோம். அவருடைய மொழிபெயர்ப்பு அதை ஆவிக்குரிய பிரகாரமாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நீங்கள் மொழிபெயர்ப்பு படுத்திங்கன்னா அந்த ரோமன் கத்தோலிக்க பைபிளை படிப்பீங்க. படித்து பார்த்தீங்கன்னா அதில் சாதாரணமான ஒரு உலக வார்த்தை, பொதுவான உலக வார்த்தையின்படி தான் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். அதில் ஸ்பிரிச்சுவாலிட்டி சோதரம் ஆவிக நான் ஒரு நாள் 1 Corinthians 15 அந்த உயிர்த்தெழுதலை குறித்து அந்த விளக்கம் சொல்லியிருந்தது. அதை வாசித்து பார்த்தா அதில் அதனுடைய அர்த்தமே வித்தியாசப்படுகிறது. அல்லேலூயா. ஆமே. நானே அதாவது
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையை எப்படி முடிவு? நானே ஒளி, ஒளி உண்மை, சத்தியத்துக்கு உண்மை என்று சொல்லியிருக்கிறார். உண்மை, உண்மையும் வழி சோதரம், வழி வழி என்று எழுதியிருப்பாங்க சோதரம். அப்புறம் சத்தியத்துக்கு அவர்கள் உண்மை என்று எழுதியிருப்பாங்க. அல்லேலூயா. சரி, இன்னொரு வழி சத்தியம், ஜீவனுக்கு உயிர் என்று எழுதியிருப்பாங்க. உயிரும் உண்மையும், உயிரும் உண்மையும் என்று சொல்லுவோம் சத்தியமும். அல்லேலூயா. ஜீவனும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லும் வார்த்தையை உயிரும் உண்மையும் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அது சாதாரணமான உலக வார்த்தை, உயிர் அல்ல அது. ஜீவன் என்று சொன்னால் வேற, மாம்சத்தின் உயிர் தான் இரத்தத்தில் இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் 1:4 சொல்லப்பட்டு அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. அல்லேலூயா. ஜீவன் என்று சொல்லும் போதே ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்பது அதிக நிச்சயமாமே. உயிர் பிராணியாய் மனுஷன் பாவம் செய்த போது அந்த ஜீவனை இழந்து போனான். அல்லேலூயா. அவன் அந்த கனியை பறித்து புசிக்கிற நாளிலே சாகவே சாவான் என்று சொல்லப்பட்டபடி அவன் செத்து போனான். அல்லேலூயா. ஆத்தும மரணம் ஏற்பட்டது, அவன் ஜீவனை இழந்து போனான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தே என்று சொன்னார். ஆமென். ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்பது அதிக நிச்சயமாமே என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஜீவன், உயிர் என்று சொல்லுக்கு ஜீவன் என்று சொல்லுக்கு எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. உண்மை என்று சொல்வதற்கும் சத்தியம் என்று சொல்வதற்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறது. அதை ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையில் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இங்கே இந்த அனையுடைய மொழிபெயர்ப்பு அதில் கூட சோதரம் இந்த வார்த்தைகளில் கடவுள் என்று சொல்லி பயன்படுத்துவாங்க. கடவுள்னு அசு கடவுள் அப்படி சே கடவுள். இப்போ நான் அநேகர் சொல்லிக் கொடுத்துருக்கேன், என்ன வேணும் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. அதை புரிந்து ஒரு ஒரு கிதியோன் சங்கத்து வந்த ஒரு ஊழியக்காரர் என்னுடைய மனக்கண்ணை நீங்கள் திறந்தீங்க. அல்லேலூயா. நான் அறியாமல் அப்படி பேசி வந்தேன், அது நீங்கள் சொல்லி தந்தீங்க, எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தேன்னு சொல்லி சொல்லி தந்தேன். போகிற இடத்துல எல்லாம் அவர் சொல்லுவாராம். அல்லேலூயா. கர்த்தர் என்று சொல்லும் வார்த்தையும், கர்த்தரே தேவன் அறியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் என்பவருடைய நாமம், கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. கர்த்தர், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. ஆமேன். அதுக்கு லார்ட் என்றும் சோதரம் ஆங்கிலத்திலே அது மொழிபெயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஆமேன், பிரைஸ் த லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட், காட் என்பதுங்க லார்ட் என்பதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். ஆமேன். அவர் லார்ட் என்று அழைக்கப்படுகிறார். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் ஆண்டவர், ஆண்டவர் அதாவது இந்த துதி வார்த்தைகளை சொல்லும்போது கூட அல்லேலூயா நன்றி என்றும் பல வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை சொல்கிறது தப்பில்லை, என்றாலும் ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்கள் ஏற்கனும். துதித்திலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. அல்லேலூயா. உதலின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு எப்பொழுதும் செலுத்த கடவோம். இப்படிப்பட்ட பலியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியுடனை மகிமைப்படுத்துகிறான். ஆமேன். ஸ்தோத்திர பலியிடணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். அது ஸ்தோத்திரம் என்று சொல்ல ஒரு சோத்திர வடமொழி சொல்லாக்கும். அது நமக்கு ஆவிக்குரிய தோரணையில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவிக்குரிய தோரணையிலே அதை பயன்படுத்திக் கொள்ள, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட சாதி, அவரை தெய்வம், அவர் இந்த கர்த்தர் தானங்களை தெய்வம், கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஒரு ஜாதியாய் நாம் இருக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அவர் நம்மை சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமாய் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் கர்த்தரை தெய்வமாய் தெய்வமாய் கொள்ளும்படியாய் அவர் நம்மை சுதந்திரவாளிகளாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளவர்கள். நம்மை சுதந்திரவாளிகளாய் தெரிந்து கொண்டார். நாம் அவருடைய கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரவாளிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஹலேலூயா. ஆமேன். யாக்கோபுவின் நிருபம் 2:5. இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வரங்கள் ஆகவும் தம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
அல்லேலூயா. வாசிக்கிறோம், கேளுங்கள், இவ்வுலகத்தில் தரித்திரை விசுவாசத்தில், அதான வாசித்தோம், தரித்திரை விசுவாசத்தில் ஐஸ்வரங்களாக்குகிறார். நாம் தரித்திரராகும். இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வது தரித்திரர்கள், ஆனால் நம் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள். ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஆண்டோட பிள்ளைகள் தரித்திரராக போகிறதில்லை. அல்லேலூயா, ஆமென். கொடுக்கத்தக்கதாக, மற்றவர்கள் கொடுக்கத்தக்கதாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. உங்கள் கைகளில் நலமான வேலை செய்து ஆமென் பிரயாசப்படணும். நீங்கள் மற்றவர்கள் கொடுக்கத்தக்கதாக இருக்கணும். வாங்குறதை பார்க்கணும், கொடுக்கிறதான் மேல் என்று சொல்லப்பட்டுகிறது. எல்லாம் கத்திர சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நாங்கள் ஒரு நாள் காணிக்கை வாங்குவோம். காணிக்கை வாங்குறது குறித்து பவுலப்போஸ்தலன் 1 Corinthians 9 சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மையை விதைத்திருக்க சரிய நன்மையை உடைத்து அறுத்தால் அது பெரிய காரியமா? நீங்கள் பெரிய காரியம் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார். உங்களுடைய நாங்கள் சரிய நன்மைகளைத்தான் உங்களுடைய சோதரம் அறுக்கிறோம். நாங்கள் விதைக்கிறதோ ஞான நன்மைகள். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை வாசிக்கிறோம் சோதரம், விசுவாசத்தில் நம்மை ஐஸ்வரங்களாய் மாற்றியிருக்கிறார். நாம் ஒரு காலம் தரித்திரர் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆமீன் ஆவிக்குரிய நன்மைகள், பூமிக்குரிய நன்மைகள் கூட கொடுப்பேன் என்று சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. மெய்ப்பொருளை அவர்கள், அவருடைய அன்புகூர்வர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிப்பார்கள். அல்லேலூயா. அவருடைய களஞ்சியங்களை அவர் நிரப்புவார். அவர் நீதியின் பாதையில், நியாயத்தின் பாதையில் நடத்துகிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்திலே. அல்லேலூயா. பிரியமான கேளுங்கள், இவ்வுலகத்தில் தரித்திரராகி நம்மை விசுவாசத்தில் ஐஸ்வரங்களாக வைத்திருக்கிறார். நம்ம விசுவாசிக்கிற விசுவாசத்திலே எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் அடங்கி இருக்கிறது. அழியாத ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார். இந்த பூமிக்குரிய நன்மைகளை கூட கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவைகள் குறைபடுவதில்லை. சிங்கக்குட்டியில் தாட்சியம் பட்டினியாக கிடந்தாலும் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கர்த்தர் கொடுக்கிறார், நிறைவாய் கொடுக்கிறார். ஹலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தின் நம்மை ஐஸ்வர்யங்களாகவும் தம்மிடத்தில் அன்புகூறலுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். இப்பொழுது நாம் சுதந்திரித்திருக்கிறோம். விசுவாசத்தினால் சுதந்திரிக்கிறோம். இனி நேர்முகமாய் சுதந்திரிக்க போகிறோம். ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறோம். சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. நம்முடைய முக்கியமான செய்தி, நாம் சுதந்திரிக்க போகிறோம். சுதந்திரவாளிகளாக இருக்கணும். ஆமேன். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திராயிருந்து எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹாலேலூயா. ஆமேன். அவரோடு மகிமைப்பட வேண்டும். ஆமேன். அதற்காக அவரோடு சேர்ந்து என்ன செய்யணும்? பாடுபடணும். அவரோடு பாடுபட்டால் அது நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். எல்லாம் கத்திர சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், கேளுங்கள், இவ்வுலகத்தில் அதை. இன்னொரு வசனம், 1 Peter 2:9. 1 Peter 2:9. நீங்களோ அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்த தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகம் ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாகவும், அவருடைய சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். அவருடைய சொந்த ஜனம். அல்லேலூயா. ஆமேன். அந்தகாரத்தின் நம்மை என்ன செய்கிறார்? ஆச்சரியமான ஒளிக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. நாம் அந்தகாரத்தில் இருந்தோம். சோத்திரம் பாட்டுப்படும். அந்தகாரத்தில் ஆழ்ந்திருந்தோம், தம் விந்தை ஒளி காட்டினார். அல்லேலூயா. ஒரு அந்தகாரம் சோத்திரம் கலந்தீங்கள். கிறிஸ்துவை அறி முன்னதாக, இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் வரும் முன்னதாக, உங்களுடைய மனக்கண் திறக்கப்படும் முன்னதாக நீங்கள் ஒரு அந்தகாரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். அல்லேலூயா. வாழ்க்கையிலே நமக்கு ஒரு நிச்சயம் இல்லாமல் இருந்தது. எதற்காய் பிறந்தோம்? எதற்காய் வாழ்கிறோம்? எங்கே போகிறோம்? நம்முடைய துவக்கம் என்ன? நம்முடைய எப்படி? நம்முடைய முடிவு எப்படி என்று ஒன்றும் தெரியாதபடிக்கு நாம் அந்தகாரத்தில் இருந்தோம். நாம் அந்தகாரத்திலிருந்து நம்முடைய நம்மை ஆண்டவர் ஆச்சரியமான ஒளிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அதையெல்லாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
என்னை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஆச்சரியமான ஒரு ஒளி, ஆச்சரியமான ஒளியிலே பரலோகத்தை காண்கிறோம், ஆச்சரியமாக ஒளியிலே மெய் தேவனை காண்கிறோம். ஆமென். ஆச்சரியமான ஒளியிலே தேவனுடைய சத்தியங்களை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆச்சரியமான ஒரு ஒளி, ஆச்சரியமான ஆமென் காரியங்களை பார்க்கிறோம். பரலோகம் நமக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நரகாக்கினைந்து மீட்டு ரட்சித்து நம்மை அந்தகாரத்திலிருந்து விடுவித்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். நான் உண்மையாக வாழ்க்கையை உணர்கிறேன். என்னை கர்த்தர் ஆச்சரியமான ஒளிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அந்தகாரத்தின் விடுவித்திருக்கிறார். ஒரு அந்தகாரம் கடந்த காலங்களில் என்னை மூடிக்கொண்டிருந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அந்தகாரம் என்னை மூடிக்கொண்டிருந்தது. சில நேரங்களிலே ஒரு விசுவாசி ஒரு தேவனுடைய பிள்ளை சோர்ந்து போவானன்னு சொன்னால், வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அந்தகாரம் அவனை மூடியிருக்கும். சோத்திரம். ஒரு சோர்வு, ஒரு கவலை, ஒரு கலக்கம், ஒரு பயம் அவனை மூடிக்கொண்டிருக்கும். அந்த நிலைமை ஒரு காலமுள்ளே இருக்கக்கூடாது. நம்மை ஆச்சரியமான ஒளிக்குள்ளே அவை நடத்தப்பட்டவளாக இருக்க வேண்டும். ஆச்சரியமான ஒளி நம்மையில் பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை வரவழைத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நாம் ஒரு சந்ததி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஒரு சந்ததி. ஆமென். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். சோத்து. பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜாதி. இந்த உலகத்திலே பாவத்துக்குள்ளே ஜனங்கள் மூழ்கி கெட்டு போய் கொண்டிருக்கும் போது நம்மை பரிசுத்த ஜாதியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லது நாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிற ஒரு நற்சாட்சி பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். அவரை எலிசாவை பார்த்து நம்மிடத்தில் வந்து போயிருக்கிறவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் அடிப்படையான பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்கள், பரிசுத்தவான்களாக முடிய அழைக்கப்பட்டவர்கள். அலையலூயா. அவள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அலையலூயா. பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தவான்கள் என்று பேர். பரிசுத்தவான்கள் என்று நாம் அழைக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவளாய் பரிசுத்தவான்கள் ஏற்றபடி இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஆமேன். அவருடைய பரிசுத்த, அவர் என்ன எழுதியிருக்கிறது வசனத்தில்? ஆமேன். பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஜாதி என்று தேவன் நம்மை முன்கூட்டி நம்மை அழைத்திருக்கிற போது நாம் இந்த உலகத்திலே உலக பிரகாரமான எந்த பாவத்துக்கும் அடிமைப்பட்டு வாழக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த ஜனம். ஆமேன். பரிசுத்தவான்கள். ஆமேன். பரிசுத்தவான்கள் ஏற்றபடி உலகத்திலே வாழ்ந்து கொள்ள வேண்டும். ஆமேன். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை, பாவத்தை குறித்த பயத்தை கொடுக்கிறார், பாவத்தை குறித்த வெறுப்பை கொடுக்கிறார். அது பாவம், அது தப்பு என்று சொல்லி அதை உணர்த்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஐயோ சோது, பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று சொல்லப்பட்டுகிறது. அல்லேலூயா. பாவத்தை வெறுக்க பண்ணுகிறார். ஆமென். பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிற ஆண்டவர். அல்லே, நாம் பாவத்தை நாம் வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு கிருபையும் உணர்வையும் கர்த்தர் உணர்வை அருளும். ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே தங்கியிருப்பார். எப்போது நம்மை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிறார். ஆமேன். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு ஜாதி அல்ல, நாமெல்லாம் ஒரு புதிய ஜாதி. ஆமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள், பரிசுத்த ஜாதி, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அலையிலே ஆவியிலும் ஆமேன் மாம்சத்திலுண்டான எல்லா அசுசியும் நீங்கத்தக்கதாய் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். எப்போதும் பரிசுத்தத்தை விரும்ப வேண்டும். ஆமேன். ஹாலேலூயா. அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல
அவரை தரிசிக்க போற ஒவ்வொருவரும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஹாலேலூயா. தெய்வ பிள்ளைகளாகிய நம்ம இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்துரிய மக்களாக்கத்தில் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நம் ஒரு காலம் இழந்து போகக்கூடாது. எல்லாம் கத்திர சோத்திரம் பண்ணுவோம். இன்னொரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 20:36. அவர்கள் நீ மறிக்க மாட்டார்கள், ஒரு உயிர்த்தெழுதல் பிள்ளை ஆனபடினால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களும் தேவனுக்கு பிள்ளைகளுமாயிருப்பார்கள். அவர்கள் என்று சொன்னால் யார்? ஹல்லேலூயா. அவர்களை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் பரிசுத்த ஜாதி, அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிய ஆசாரிய கூட்டம், அவருடைய சொந்த ஜன, அவருடைய பிள்ளைகள், சுதந்திர வாளிகள், அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுறவர்கள், அவர்கள் இனி மறிக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் மறிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த சரீரம், ஹல்லேலூயா, ஒரு போர்வை. இந்த போர்வையை தரித்து கொண்டிருக்கோம். இப்பொழுது மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும் வரைக்கும் இந்த போர்வை என்ன செய்யணுமா? தரித்து கொண்டிருக்கணும்னு சொல்லி 2 கொரிந்தியர் 4 படிக்கிறோம். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும் வரைக்கும் 5 இருக்குது. 2 கொரிந்தியர் 5 மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும் வரைக்கும் இந்த போர்வை என்ன செய்யணும்? தரித்து கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. ஜீவனாகிய கிறிஸ்து நம்மை பூர்ணமாக விழுங்குற வரைக்கும் இந்த போர்வை நாம் தரித்து கொண்டே இருப்போம். ஒரு நாள் ஆண்டவர் பிள்ளைகளை ஆமை ஜீவனாகிய கிறிஸ்து விழுங்கி போடுவார். ஹல்லேலூயா. மரணம் ஜீவனால் விழுங்கப்படும். என்னை ஆண்டவர் இப்பொழுது அவருக்குள்ளே விழுங்கி தான் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த எனக்குள்ளே இருக்க மரணம் ஜீவனாகிய கிறிஸ்துவினால் விழுங்கப்படும். ஹல்லேலூ. மரணம் ஜீவனால் விழுங்கப்படும் வரைக்கும் இந்த போர்வை என்ன செய்யணும்? தரித்திருக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளை இனி அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? மறிக்க மாட்டார்கள். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுற ஆமே புத்திர சுயார தேவனுடைய பிள்ளைகள் ஆமேன் கூப்பிட சுதந்திர, தேவனுடைய சுதந்திர, கிறிஸ்துவுடன் சுதந்திரர். அவள் இனி மறிக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. நாம் ஏன் இனி மறிக்க போகிறோம்? இந்த சரீரம் மாற்றப்படும். ஹல்லேலூயா. சரீரம் வயது செல்கிறது, சரீரம் பலகீனப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் நினைப்பேன் இந்த சரீரத்தில் சில நேரத்தில் என்னை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாதுக்கும், ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது தான் இவ்வளவு நான் பலத்தோடு நிற்பேன். இப்போ இரண்டு மாதிரி நிற்க முடியும், எல்லா காரியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஃப்ரீயாக நிற்கிறேன். இந்த இந்த கிருபை தேவன் என் மேல் இறங்க பண்ணி கொண்டிருக்கிறார். அடுத்த செகண்டில் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பலகீனப்பட்டவனாக இருப்பேன். சில வேளையில் நான் காலில் எழும்பும் போது நினைப்பேன், இனி இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் தான் இருக்க போகிறனோ தெரியல. உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தான் இந்த வயதையும் ஹல்லேலூயா. வயது பெரிய வயது ஒன்றும் இல்லை. ஏற்கனவே ஒரு கடுமையான நோய் இருக்கிறது தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. ஒரு குறைபாடு இருக்கிறது இந்த சரீரத்தில். அது நிமித்தமாகத்தான் உடலில் ரொம்ப பலவீனத்தை தாழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் குறித்த நேரத்திலே ஊழியத்தை செய்ய மாத்திரம் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார். மற்ற நேரத்தில் மிகுந்த பலவீனத்தான் இருக்கிறேன். சில நேரத்தில் ஒரு வீடை சந்திக்க போகணும்னு சொன்னது பல நாட்களாக யோசித்து சாயங்காலம் 5 மணியாகவும் ட்ரை பண்ணுவேன். எனக்கு போகவே முடியாது. இப்போ உனக்கு எடுத்து வண்டி எடுத்து ஓட்டவும் முடியாது. ஸோ அது பகலில் ஊழியங்களை முடித்திருப்பேன். சோத்திரம் பகலில் செய்ய வேண்டிய ஊழியங்களை முடித்திருப்பேன். அது பிறகு எனக்கு சாயங்காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ரொம்ப டயர்டாக இருப்பேன். உட்காந்து எனக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும். ஆனால் அடுத்த நேரத்தில் ஆண்டவர் அடுத்த ஊழியத்துக்கு ஆராதனைக்கு என்னை ரெடி பண்ணுவார். ஆண்டவர் என்னை தயார்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பலன் என்னை விளங்க. அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொன்ன பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். கிறிஸ்துவனுடைய வல்லமை தங்குபடிக்கு இல்லை, தங்குபடிக்கு என் பலவீனத்தை குறித்து நான் என்ன செய்கிறேன்? மேன்மை பாராட்டு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இனி மறிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. மரணம், அப்போ இந்த சரீர மரணம் நமக்கு வந்து சரீரத்தின் பாடுகள்லேருந்து விடுதலை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. சரீரத்தின் பாடுகள் நீங்கி விடுதலை பெறுகிறோம். இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ஹல்லேலூயா. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்தில் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் என்ன செய்கிறார்கள்? இளைப்பாறுகிறார்கள். பாடுகள் நீங்கி போகும், துக்கம் நீங்கி போகும், கண்ணீர் நீங்கி. இனி ஹல்லேலூயா. மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனபடினாலே இனி மறிக்க மாட்டார்கள். உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள். அப்போ சரீரத்தில் மறிக்கிறோமே, மறித்து நாம் என்ன செய்வோம்? உயிர்
உயிர்த்தெழுவோம். ஆகையால் நமக்கு பேர் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள், உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள். இனி மறிக்க மாட்டோம். அல்லேலூயா, ஆமென். அப்புறம் உயிர்த்தெழுதலின் பிள்ளை ஆனபடியினால் தேவதூதருக்கு ஒப்பானவளுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. தேவதூதருக்கு ஒப்பானவர்கள், தேவதூதரை போல நம்ம ஆண்டவர் மாற்றுவார். ஆனால் அவர் தேவதூதர்கள், தேவனுக்கு பிள்ளை அல்ல. தேவதூதரை குறித்து அவர் பணிவிடை ஆவிகள் என்று எழுதியிருக்கிறது. எபிரேயர் வசனத்தில் படிக்கிறோம், ரட்சிப்பை சுதந்திரிக்க நிமித்தம். எபிரேயர் 1:14 வசனத்தில் எழுதி ரட்சிப்பை சுதந்திரத்துக்கு போகிற நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு, ஆமேன், அவள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள். பணிவிடை ஆவிகள் தான் தூதர்கள். அல்லேலூயா. தூதர்களை ஆண்டவர் பதவியெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படணும், நினைச்சு சந்தோஷப்படணும், அதை விசுவாசித்து சந்தோஷப்படணும். இந்த பெரிய பாக்கியத்தை நம்மை கொண்டு வந்திருக்கிறார், அந்தகாரத்தை விடுவித்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் பரிசுத்த ஜனமாகவும், அல்லேலூயா, ஆமே, ராஜரிய கூட்டமாகவும் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்களும் நீ மறிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அவளை நீ மறிக்கவும் மாட்டார்கள். அவள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடினால் தேவதூதருக்கு ஒப்பானவளுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாயிருப்பார். என்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சில ஆக்கியத்தை குறித்து தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் சுதந்திரிக்க வேண்டிய எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளணும். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் சுதந்திரிக்க கூடாது சொன்னேன். ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன், ஹல்லேலூயா, ஏராளமான சொத்துக்கள் அங்கங்கே சம்பாதித்து வைத்திருப்பான். அவனுடைய மகனாக இருந்தால் அவன் கண்டிப்பாக என்ன செய்யணும், அதை குறித்த நேரத்துக்குள்ள அவன் சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. அதை சுதந்திரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவனாய் மாறணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நீங்களக்கூடிய தகுதி உள்ளவராய் மாறாவிட்டால் நீங்கள் எப்படி சுதந்திரிக்க முடியும்? நீங்களும் நானும் விசுவாசத்தினால் அதை சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசித்து அதை சுதந்திரிக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அநேக காரியங்கள் சொல்லப்பட்டுகிறது, பிரசங்கம் ரொம்ப பண்ணி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஆலயம் நம்முடைய கருத்து என்னது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சுதந்திரவாளிகள், அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுய ஆவியை பெற்றிருக்கிறோம். இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற மக்கள் எல்லாரும் இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ஹல்லேலூயா தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவா என்று சொன்ன சாமு, அதாவது சவுல் ஒரு ராஜா, ராஜாவல்ல, ராஜ குடும்பத்திலையும் பறக்கலை, ஒன்று ராஜரீதியில் ஒன்றுமே தெரியாது. ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு அடையாளத்தை சொன்னார் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய். ஹல்லேலூயா. நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாறுவாய். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டுமானால் தீர்க்க தரிசனம் ஆவியாய் பரிசுத்தாய் வரணும். பரிசுத்தாய் பெறுவாய், பரிசுத்தாய் வந்து நீ தீர்க்கதரிசனம் சொல்லுவாய். பரிசுத்தாவியை பெறும்போது தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும். எபேசு நிருபத்தில் அப்போஸ்தலர்கள் 19 படிக்கிறோம், அதில் எழுதியிருக்கிறது அவர்கள் எல்லாருமே பரிசுத்தாய் வந்தார். அப்பொழுது அவர் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்தாய் பெறும்போது அந்நிய பாஷை பேச முடியும், தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். அந்த வரங்கள் கிருபைகள் நம்முடைய சபையிலே இல்லாமல் இருக்கிறது. அதை குறித்து தான் ஆண்டவர் இடத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார். எல்லாரும் பரிசுத்தாவில் நிரம்பி ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மேலான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகணும். தங்கள் உங்களுடைய கண்ணீரோடு நீங்கள் உங்களுடைய ஸ்தானங்களில் பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரும் அபிஷேகத்திற்காக ஜெபிக்கணும், பரிசுத்தாவின் நிறைவுக்காக ஜெபிக்கணும், பரிசுத்தாவியனுடைய ஆளுகை செய்யணும், பரிசுத்தாவின் சந்தோஷத்துக்குள்ளே வர வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னாலே தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு முடியுமல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவின் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. ஒரு மனிதன் உள்ளத்திலே எப்போது ஒரு சமாதானம், தேவ சமாதானங்களை ஆளக்கடவது ஒரு சமாதானம் உள்ளத்திலே எப்போதும் காணப்படணும். எத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் உள்ளத்திலே ஒரு மெய்யான சமாதானம், ஒரு சந்தோஷம் உள்ளத்திலே தங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படியானால் தான் தேவனுடைய பிள்ளை தேவ சமாதானுடைய வாழ்க்கையில வருமானால், அல்லேலூயா, பரிசுத்தாவியன் உன்னை ஆளுகை செய்கிறான் அர்த்தம். பரிசுத்தாவின் பூர்ண ஆளுகைக்குள்ளே கடந்து வர வேண்டும், அபிஷேகம் பெற வேண்டும். சபைக்குள்ளே அபிஷேகம் இல்லை, எனக்குள்ளே கூட பூர்ண அபிஷேகம் இல்லை. அல்லேலூயா. இன்னும் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே ஒரு ஊழியத்தை நடத்த, ஒரு ஆராய் நடத்தக்கூடிய சரியான அபிஷேகம் எனக்குள்ளே இல்லையே. அல்லேலூயா. அபிஷேகம் பெற வேண்டும். எல்லாரும் எழும்பி கத்திர மயமப்படுத்துவோம். ஆமேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு அபிஷேகம், ஆமேன் ஆண்டவரே. அது நம்ம
உருவாக்க முடியும். நம்ம அபிஷேகத்தை நம்ம எல்லாம் நிறைஞ்சு பார்க்குறோம், அதனால் முடியாது. ஆவியானுடைய ஒரு அபிஷேகம் ஊற்றப்படணும். கடுமையான ஜபம் அதற்கு தேவையாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உபவாசம் போட்டாகிலும் கண்ணீர் விட்டாகிலும் எப்படியாகிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்வதற்காக ஹல்லேலூயா உபவாச ஜபங்களிலே ஈடுபட்டால் எப்படியாயிலும் பரிசுத்தாவியை கேட்க வேண்டும். தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது சோதரம் அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்கணும். ஆமாம், இப்போ உடனெல்லாம் முடியாது, ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே நான் ஆண்டவருக்குள்ளே நான் இவ்விதமாய் வாஞ்சிக்கிறேன், பரிசுத்தாவில் நிரம்பி ஆராதிக்கிற ஒரு ஆராதனை எனக்கு கிடைக்கணுமே. நானும் பரிசு கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன், உடனே நான் ஆவிக்குள்ளானேன், உடனே ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம், தேவன் பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளே பிரவேசிக்கிற அனுபவத்தை தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, தேவனுக்கு பிள்ளைகளுமாய் நாம் இருக்கத்தக்கதாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி மரிக்கவும் மாட்டார்கள் உயிர்த்தெழும் பிள்ளைகள், அந்த பரிசுத்தாவிய வரு தேவனுடைய பிள்ளைகளே இதில் வரும்போது. ஹல்லேலூயா. ஆமேன். சோதரன் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றவளாயிருக்கிறீர்கள், அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடவும். அப்படியே ஆண்டு புத்திரராயிருந்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற சுதந்திர வழியிலாய் எங்களை மாற்ற வேண்டும். நாங்கள் புத்திரர், நாங்கள் பிள்ளைகள், நாங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கணும், எல்லாவற்றையும் சுதந்திரிக்கணும். உம்முடைய ஆசீர்வாதங்களை, உம்முடைய நன்மைகளை, உம்முடைய கிருபைகளை, கிருபா வரங்களை, பரலோகத்தை, நித்திய ஜீவனை, நித்திய சந்தோஷத்தை, நித்திய பேரின்பத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் எங்களை மாற்ற வேண்டும். இவ்வளவுத்தில் தரித்திர எல்லாம் ஆமையை விசுவாசத்தில் ஐஸ்வரங்களாய் மாற்றுகிற ஆண்டவர், ஆமை அன்புகளுக்கு வாக்கு தத்துமான ஜீவனத்தை கொடுக்கிற ஆண்டவர், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமும் அவர் தமது சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அவர் அமையன் கர்த்தரை தெய்வமாய் கொள்ள முடியாத பாக்கியத்தை தந்திருக்கிறா. அல்ல, எல்லாரும் செபிங்க, எல்லாரும் செபிங்க. கர்த்தரை சுதந்திரமாய் ஆமையன் தெரிந்து கொண்டு கர்த்தரமை தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தரை தங்கள் தெய்வமாய் கொண்டு ஆமேன் கொண்ட ஜாதியும் ஆமேன் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நம்மை தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்டார் ஆண்டவர், நாம் அவருடைய சுதந்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, அந்த அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தந்தரலும். நல்ல பரிசுத்தாவியானவரே, ஹல்லேலூயா. உன்னத பலனை தரும்படியா ஜெபிக்கிறோம், உன்னத பலனை தரும்படியா ஜெபிக்கிறோம். உன்னத அந்த பலனால் தரிப்பிக்கப்படணும். அந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை தர வேண்டும், ஆவியின் நிறைவை தர வேண்டும். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற ஆவியை தர வேண்டும். கத்தாவே நன்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். கத்தாவே நன்மை சோதரிக்கிறோம். அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வரவழைக்கப்பட்ட ஒரு புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரி ஆசாரிய கூட்டமாய் அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கும்படிங்களை தெரிந்து கொண்டீரே, சொந்த ஜனமாய் சேர்த்து கொண்டீரே. சந்ததம் பணிந்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்த ஜனம் சுதந்திரவாளிகள், சுதந்திரிக்கிற சுதந்திரவாளிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஆமேன். ஆண்டவரே சோதரம் ஆமை உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள், உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. மரிக்க மாட்டோம் நம் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளும். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. தேவதூருக்கு ஒப்பானவளும் தேவனுக்கு பிள்ளைகளமாக பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எவ்வளவு பெரிய பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் வைத்திருக்கிற அன்பை நினைத்து நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவா, தேவனுக்கு வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவருக்கு பிள்ளைகளாகும்படியான பாக்கியத்தை கொடுத்தீர், புத்திர சுயாரத்தை கொடுத்திருக்கிறீர், புத்திர சுயாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற ஆவியை தந்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அதை பெற்றுக்கொள்ளாதவர் பெற்றுக்கொள்ள முடியாய். ஆண்டவரே நல்ல கிருபைகளை தந்தரலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த ஆவியின் நிறைவேனுக்கு தர வேண்டும், ஆவியின் நிறைவேனுக்கு தர வேண்டும். தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா.
பிள்ளையர் முதற்கொண்டு பெரியவர்கள் எல்லாரும் பிள்ளைகளெல்லாம் ஆண்டவருக்கு ஜெபிங்க, எங்களுக்கு உடைய பரிசுத்தாவியை தாருங்க, எங்களுக்கு உடைய பரிசுத்தாவியை தாருங்க. கேளப்பா, பாஸ்டர் சொல்லவனுக்கு புரியுதா? அது கவனி, எஸ்அப்பா பரிசுத்தாவியை தாருங்க, பரிசுத்தாவியை தாருங்கன்னு சொல்லி சின்ன பிள்ளையெல்லாம் ஜெபிங்க. தம்முடைய ஆவியானவரும் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நீ மறிக்க மாட்டீங்க, நீங்கள் உயிர்த்தலின் பிள்ளைகள். அல்லே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீ தேவதூதுக்கு ஒப்பாக இருப்பீங்க. தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்க உங்களை தெரிந்து கொண்டா? தெய்வ பிள்ளையே, அல்லேலூயா. புத்திர சுவியாரின் ஆவியை பெற்று புத்திரராய் மாற வேண்டும். எல்லாரும் தேவ புத்திரராய் மாற வேண்டும். அல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நல்ல பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். சமயத்தை பார்க்க வேண்டாம். ஹலேலூயா தேவனே, ஹலேலூயா, ஹலேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹலேலூயா, ஹலேலூயா. நல்ல மீட்பரே, ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரின் சித்தம் செய்து தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். உதலபா சந்தலபா அரிகலபோ ஷியாலபா தியா. ஆம், எல்லாரையும் பரிசுத்தாவினால் நிறைக்கணுமே. இந்த சபையின் மக்களை ஆண்டவரே பரிசுத்தாவினால் நிறைக்கும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் சந்தோஷத்துக்குள்ளே நடத்தும், பரிசுத்தாவின் பலனை தந்து நடத்தும். உன்னத பலனை தருவதற்காக ஜெபிக்கிறோம். உன்னத பலனை தரு. எல்லாரும் பரிசுத்த கரங்களை கொட்டி கத்திர மயமப்படுத்தும். ஆலை நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காய், ஓ இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த தேவனே, ஆவியின் அச்சாரத்தை தந்தவரும் அவரே. ஓ ஹல்லேலூயா. அந்த ஆவியானவரை தர வேண்டும். ஆமே, அந்த ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளையை நீ மறிக்க மாட்டீங்க. நீ உயிர்த்தவன் பிள்ளைகள். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல பிதாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவதூருக்கு ஒப்பானவர்கள், தேவனுக்கு பிள்ளைகள். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, நம்முடைய பிள்ளைகளாய், நம்முடைய பிள்ளைகளாய், சுதந்திரவாளிகளாய். ஹல்லேலூயா. உடன் சுதந்திரவாளிகளாய், தேவனுக்கு சுதந்திரவாளிகளாய், கிறிஸ்துக்குடன் சுதந்திரவாளிகளாய். ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் பரிசுத்தால் நிரம்புங்க, ஆவிக்குள்ள ஆகி ஜெபியுங்க. இதை மறந்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் உணர்வோடு காணப்படுங்க. பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவியானவர்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவரே, வல்லமையாய் இறங்கும், வல்லமையாய் இறங்கும். உடைய ஜனங்களை நிரப்பும். உதலபா சந்தலபா அரியாலபா தியாலபா ஔதகம் தகமால ஊசியாலபா தியா. உன்னத பலனை தருவதற்காய் ஜெபிக்கிறோம். உன்னத பலனை தருவதற்காய் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுதல் பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவதூதனுக்கு ஒப்பானவர்கள், தேவனுக்கு பிள்ளைகள். ஆமே, இனி மறிக்க மாட்டீர்கள். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆமே, ஆண்டவரே பரிசுத்தாவியின் பலனை தந்தரும். ஹல்லேலூய், ஹல்லேலூய். கிருபை, கிருபை, கிருபை. ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். கல்லா கல்வார் அன்பே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென்.